ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில்புடைசூழையொத்தியும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் சனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காடு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் அயலுவரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொகுஜகம் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளங்கள் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் நியமாந்த மகாதேசிகனுடைய அனுபவம் முக்தா பத்ததி முத்துப்படலம் அனுபவித்து வருகிறோம். மென்மையான ஒளி சத்துவகுணத்தை காட்டுவது அருமையாக பலவிதமான அற்புதமான அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். 621 சாதுகையே தோணியானாய் பவக்கடலை கடந்திடவே பசிதாகம் கடல் அலைகள் மனிதர்கள் பாவம்தான் நின்முத்துக்கதிரொளிகள் தோணி காக்கும் கயிறுகளே நின்மலனை அடைந்திடவே உதவும் பாதுகையே பாதுகையே தோணியானாய் பவக்கடலை கடந்திடவே. பாதுகையை ஏற்கனவே இதை நாம் பார்த்திருக்கிறோம் இதே மாதிரி. ஆனால் முத்துப்படத்திலே இப்போதுதான் முதல் முதல் பார்க்கிறோம். பாதுகையை தோணியாக சொல்லுகிறார். பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பதை போல கடலை கடப்பதற்கு தோணி தேவை. இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு பாதுகை உதவுகிறது. தனக்கும் இல்லாதான் தாழ் சேர்ந்தாக்கல்லால் தாழ் என்று சொல்லும் பொழுது இங்கே திருவடி நிலைகளையும் கொள்ளலாம். பாதுகையே தோணியானாய் பவக்கடலை கடந்திடவே பசிதாகம் கடல் அலைகள் மனிதர்கள் பாவம்தான் நின் முத்துக்கதிரொளிகள் தோணி காக்கும் கயிறுகளே நின்மலனை அடைந்திடவே உதவுவதும் பாதுகையே. பாதுகையிலே முத்துமணி ஒளிச்சுடர்கள் அந்த பாதுகை தோணியாக இருந்து பிறவிக்கடலிலிருந்து நம்மை கரை சேர்ப்பதற்கு உதவுகிறது. படகிலே ஏறினால்தான் கரையை அடைய முடியும். பாதுகையை வணங்கினால்தான் பாதக மலம் தீரும். இங்கே அந்த பாதுகையினுடைய முத்துக்களுடைய ஒளி கற்றைகளை கயிறுகளாக சொல்ல அதான் ரொம்ப முக்கியமானது. கயிறுகளாக சொல்லுகிறார் நின்முத்து கயிறொளிகள் தோணி காக்கும் கயிறுகளே நின்மலனை அடைந்திடவே உதவுவதும் பாதுகை. ஆகையினாலே அந்த கயிறுகள் என்று இந்த ஒளி கற்றைகளை அருமையாக நமக்கு இங்கே காட்டுகிறார் சுவாமி. கடல் கடக்க உதவக்கூடிய தோணிக்கு அந்த பாதுகைக்கு கயிறு அந்த காலத்திலே கயிறுகள் தான் முக்கியம். கயிறு இழுத்து கட்டியிருப்பார்கள். குடி மட்டும் பாய்மர படகுகளாக இருக்கும். அதுபோல அந்த கயிறுகள் முறுக்கு முறுக்கப்பட்ட கயிறுகளாக இருக்கும். இங்கே பல சமயங்களே அது வெண்மையாக கூட இருக்கும். எனவே பொருத்தமாக இங்கே அந்த வெண்முத்து கதிர் ஒளிகளை ஒளி கற்றைகளை
கயிர்களாக உருவகிக்கிறார். அருமையான ஓமையை சொல்லுகிறார். அலைகள் உள்ள அந்த கடலை வேதனூர் திராயமூர் மனிததாம் புகுவரேனும் பாதி முறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி முப்பு துமை இதெல்லாம் தடைகளாக இருக்கின்றன. இதெல்லாம் தாண்டி போவதற்கு நமக்கு அந்த தெப்பம் உதவுகிறது. அந்த தெப்பத்திலே இங்கே பாதுகை இந்த பாதுகையில முத்து மணி சுடர்கள் கைகளாக இருக்கின்றன என்று பேசுகிறார். 622 பாதுகையே நீயே ஆதிசேடன் போலாவாய். இங்கே ஆதிசேஷனையும் பாதுகையும் ஒப்பிட்டு பேசுகிறார். பாதுகையே நீயும் ஆதிசேஷன் போலாவாய் ஆனந்தம் பெறுவதிலும் அவனுடைய அடைவதிலும் பாதுகையே நீயே பாதுகையே நீயே ஆதிசேஷன் போலாவாய் ஆனந்தம் பெறுவதிலும் அவன் உடலை அடைவதிலும் அவனுடனே கலப்பதிலும் முத்தன்ன வெண்மையிலும் அழகான முடிமணிகள் கொண்டதிலும் நேரன்றோ. எந்தெந்த விதமாக ஆதிசேஷனும் பாதுகையும் ஒப்பிருக்கிறதும் பேசுகிறேன். பாதுகையே நீயே ஆதிசேடம் போலாவாய் ஆனந்தம் பெறுவதிலும் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் பாதுகையை சேஷமாவாகியாமின் சொல்வதனாலே அந்த இன்பம் அடைவது எம்பெருமானை எம்பெருமானுக்கு தொண்டு செய்து அதன் மூலம் தான் இன்பம் அடைவது ஆனந்தம் பெறுவதிலும் அவன் உடலை அடைவதிலும் அவனுடனே கலப்பதிலும் சாரூப்யம் சாமீப்யம் சாலோக்கியம் சாயுத்யம் எல்லாம் சொல்லுகிறார்கள். முத்தன்ன வெண்மையிலும் உருவத்திலே சாரூப்யம் அழகான முடிமணிகள் கொண்டதிலும் நேரன்றோ. இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி குலசேகர அனுபவம் ஆதிசேஷனை பற்றி. இப்படி ஆதிசேஷனும் பாதுகையும் ஒன்றாக இருக்கிறது என்று பேசுகிறார். 623 பாதுகையே நிந்தன் பலபலக்கும் வெண்முத்தம் பாதுகையே உந்தன் பலபலக்கும் வெண்முத்தம் பகலையும் இரவாக்கும் திறமை கொண்டதனால் பணிகின்ற தேவர்களின் பதும மலர்க்கரங்கள் குவிவதையே கொண்டிருக்கும் மலர்வதில்லை என்றென்றும் அருமையான ஓமையை சொல்லுகிறார். இங்கே அற்புதமான அனுபவம். இதை எத்தனை பேர் உண்மையாக அனுபவிப்பார் என தெரியவில்லை. என்ன அழகு இது! கற்குறி பேச்சனைதான் இது. அழகாக பேசுகிறார். பாதுகையே நிந்தன் பலபலக்கும் வெண்முத்தம் பகலையும் இரவாக்கும் திறமை கொண்டதனால் தேவர்கள் எம்பெருமானை வணங்குகிறார். அயர் வரும் அமரர்கள் அசிப்பத்தி அல்லவா. பாதுகையே நிந்தன் பலபலக்கும் வெண்முத்தம் பகலையும் இரவாக்கும் திறமை கொண்டதனால் பணிகின்ற தேவர்களின் பதுமமலக்கரங்கள் குவிவதையே கொண்டிருக்கும் மலர்வதில்லை என்றென்றும். அதாவது இந்த வெண்முத்துக்களானது என்ன செய்கிறதாம்? அற்புதமான முத்துக்களுடைய ஒளி வெண்மையாக இருக்கிறது. பொதுவாக பகலிலே தாமரை மலரும், இரவிலே அல்லி மலரும். ஆனால் இந்த தாமரை மலர்கள் என்ன செய்கிறதாம்? வெண்மையான முத்துக்கள் அந்த ஒளியை பார்த்த உடனே சந்திரனை கண்டால் அள்ளி மலரும். இங்கே வெண்முத்தம் பாதுகை அந்த ஒளியிலே தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள், கைகளை கூப்புகிறார்கள். கூப்பிய கரங்களை குவிந்த தாமரை மலர்களாக சொல்லுவார்கள். எனவே முத்து ஒளியிலே தாமரை மலர்கள் மலர்வதில்லை, குவிந்து விடுகின்றன
எனவே தாமரை மகள் குவிதை குவிவதை போல் அவர்கள் கரங்கள் இருப்பதனாலே இங்கே அந்த முத்து ஒளியானது வெண்மை ஒளியானது தாமரை கரங்களாக மலர்கரங்களாக கர கமலங்களை குவிந்த கரங்களை அவர்கள் விரிப்பதே இல்லை பணிந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பெருமானுடைய அழகான கொந்தல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அன்றகோன் அணி அரங்கன் பார்த்த கண்கள் சதாசம் மோகனாயாசு என்று கரக்கம்பம் சிறக்கம்பம் செய்து எம்பெருமானை ஆனந்தமாக அனுபவிப்பதனாலே குவிகின்ற கரங்களை குவிகின்ற மலர்களாக காட்டுகிறார். இங்கே பார்க்கிறோம் 624 பாதுகையே நின் முத்தால் பணிபவரோடு ஒன்றுகின்ற தூய்மையினால் துவலில்லா தொண்டர்களாவதினால் முக்தி பெறுவதினால் மும்மலங்கள் அறுவதினால் முக்தி பெறுவதினால் மும்மலங்கள் அறுவதினால் உத்தி இல்லாததனால் ஒன்றாகும் இருவருமே ஒன்றாகும் இருவருமே. பாதுகையே முத்துக்களே பாதுகையும் முத்துக்களும் பணிபவரோடு ஒன்றுகின்றாய். யார் யார் வணங்குகிறார்களோ அவர்களை பரிவோடு அணைக்கிறது பாதுகை. பாதுகையே நின் முத்தால் பாதுகையே நின் முத்தால் பணிபவரோடு ஒன்றுகின்றாய் தூய்மையினால் துவளில்லா தொண்டர்களாவதினால் முக்தி பெறுவதினால் மும்மலங்கள் அறுவதினால் உத்தி இல்லாததனால் ஒன்றாகும் இருவருமே. இங்கே என்னென்ன காரணங்களினாலே இவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் என்ற ஒரு அற்புதமான நிலையை தூய்மையினால் குற்றமே இல்லாத ஆணி முத்து தூய்மையினால் தூய்மையாக இருக்கின்றன துவலில்லா தொண்டர்களாவதினால் டயலஸ் டிரைவிங் ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்று சொல்வார் கீதாஞ்சலியிலே தாகூர். ஊற்றமுடையாய் அனன்யா சிந்தையம் தோமா ஏஜனா பரிபாசதே தேசா நித்யாபித்தானா யோகக்ஷேமம் பகாமியகம் என்பது கீதை. தொடர்ந்து அந்த கைங்கரிய சத்தை ஊற்றம் மகாவிசுவாசம் ஆகையினாலே துவலில்லா தொண்டர்களாவதினால் முக்தி பெறுவதினால் முக்தி பெறுவதினால் மும்மலங்கள் அறுவதினால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இரண்டுமே பாவங்களை போக்கக்கூடியது இரண்டுமே. ஆகையினாலே முக்தி பெறுவதினால் மும்மலங்கள் அறுவதினால் உத்தி இல்லாததனால் ஒன்றாகும் இருவருமே. பாதுகையும் முத்துக்களும் ஒன்றாக இருக்கின்றன குணங்களினாலே என்று 624 பேசுகிறார். தேவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் கூட எம்பெருமானை வணங்கும் பொழுது பாதுகையை வணங்கும் பொழுது கூப்பிய கரங்களானது குவிந்த தாமரை மலராக சொல்லி அந்த முத்து ஒளியானது சூரிய ஒளியையும் மங்கச் செய்து தன் ஒளியை அதிகமாக்கி இரவிலேயே ஒளிரக்கூடிய அந்த வெண் ஒளியை பகலையே இரவாக்கக்கூடிய அதிகமான சாமர்த்தியத்தை உடையது என்று பேசினார்கள். சென்ற பாசுரத்திலே பார்த்தோமே அதே போல அப்படிப்பட்ட திறமை கொண்ட அந்த பாதுகையானது அந்த முத்தானது அதிகாரிகளுக்கும் வேண்டியவற்றையெல்லாம் தருகிறது மயர்வர மதிலாலும் வருகிறது தூய்மையாக்குகிறது தொழிலில்லா தொழிலே ஈடுபடுத்துகிறது முக்தி பெறச் செய்கிறது மும்மலங்கள் அறுக்கிறது என்று
இந்த பாதுகையையும் முத்துக்களையும் ஒன்றாக பேசுகிறார். 625வது பாசுரத்திலே பாதுகையே வெண்முத்தம் ஒளிமுலைகள் போலாகும் பாலிகையாயாகின்றாய் பகவானின் விளக்கலிலே உழைப்பாலிகையாய் இந்த முத்துக்கள் வளர்கிறதோ ஒளியதுவும் நவதான்ய முளைகளதாய் சுடர்விடுமே. ஒளியதுவும் நவதான்ய முளைகளதாய் சுடர்விடுமே. பாதுகையே வெண்முத்தம் ஒளிமுளைகள் போலாகும். இந்த முத்துக்களானது அந்த சுடரானது தீபத்தை பார்த்தோமானால் தீபத்தினுடைய அந்த நுனியிலே இருக்கக்கூடிய தீபம் எரிந்து கொண்டிருக்கும். ஃபிளேம் என்று சொல்லுவோமே கொழுந்து, அந்த தீப கொழுந்துகள் அற்புதமாக இருக்கும், பார்ப்பதற்கே மிக ரம்யமாக இருக்கும். அது மாதிரி இந்த முத்து ஒளிகள் எப்படி இருக்கிறதா, முளைப்பாலிகைகள் பாலிகைகளிலே முளைகள் விடுவது போல இருக்கிறது. பிரம்மோத்சவங்களிலே கோவில்களிலே எந்த உற்சவம் நடந்தாலும் பெரிய உற்சவங்களிலே அங்குரார்ப்பணம் உண்டு. பிரம்மோத்சவத்துக்கு அங்குரார்ப்பணம் உண்டு, பவித்ரோஸ் அங்குரார்ப்பணம் உண்டு. அங்குரார்ப்பணம் முளைப்பாலிகை தெளித்தல். அப்படி உற்சவங்களிலே திருவிழாக்களிலே முளைப்பாலிகை தெளிப்பது போது அந்த முளைக்கதிர்கள் வெளிப்பது போல முளைக்கதிரை என்று பேசுவார் ஆழ்வார். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒளி முளைகள் போல இந்த வெண்முத்துக்கள், இதையெல்லாம் வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு, கவிதைகளை வைத்துக் கொண்டு, பாசுரங்களை வைத்துக் கொண்டு மட்டும் பார்த்தால் புரியாது. தேன் இனிக்கிறது, தேன் இனிக்கிறது என்று சொன்னால் இனிக்குமா? தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தால் போல் ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே என்றார் ஒருவர். எனவே புரிந்து கொள்ள வேண்டுமானால் உள்ளத்தில் உள்ளாயணி அதை நீ உணர வேண்டுமணி. உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி என்றார் தேசிக விநாயகம் பிள்ளை. அப்படியாக அருமையான ஓமைகளை கையாளுகிறார் தூப்பு குளமணி. 626வது பாசுரத்திலே பாதுகையே நிந்தம் பளபளக்கும் முத்தொழிகள் பன்முகமாய் வெள்ளமிட்டு ஜீவன்களை சிவமாக்கும் சிவன் கங்கை என்று சிவனுக்கே சிவமளிக்க பாதுகையின் கருணையரே பாருக்கே பவனமா. கங்கை சிவபெருமானுடைய முடியிலே இருப்பதா அவர்கள் கங்காதரன் என்று பெயர். சிவன் கங்கை நீரை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டதனாலே சிவமானான் புனிதமானான் என்று சொல்லுவார்கள். பாதுகையே நின்ற பல பழக்கும் முத்தொடிகள் பன்முகமாய் வெள்ளமிட்டு ஜீவன்களை சிவமாக்கும். கங்கை ஒரு சிவனைத்தான் சிவமாக்கியது, ஆனால் இந்த பாதுகாதேவியினுடைய பல பழக்கும் முத்தொடிகள் வெள்ளமிட்டு ஜீவன்களை சிவமாக்கும். இன்னார் இனியார் என்று சர்வஜன சம்மானித புல்பா முதல புல்லெரும்பாதி ஒன்றின்றியும் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன். எனவே இந்த பாதுகையினுடைய பெருமை என்ன? பன்முகமாய் வெள்ளமிட்டு ஜீவன்களை சிவமாக்கும் சிவன் கங்கை என்று சிவனுக்கே சிவமடிக்க பாதுகையின் கருணையதே பாருக்கே பாவனமாம். பாதுகையின் கருணையதே பாருக்கே பாவனமா. அனைவருக்கும் மங்களத்துவத்தை, அனைவருக்கும் சிவத்துவத்தை கொடுத்தது இந்த பாதுகை. எல்லோரையும் மங்களமாக்கியது. எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் ஈதலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ என்று பேசுவோம். அயோத்தியிலே நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று கம்பன் கூறுவான். பாதுகையின் கருணையதே பாருக்கே பாவனமா. 627வது பாசம் அடுத்தது அரங்க கடல் அருகில் அரணங்கே பாதுகை நீ முத்தம் சிந்துகிறாய் முருவரதேயனும் தோற்றம் தரங்க கடல் அருவோ தந்துடுமே முத்துக்கள் தருகின்ற ஒளி வெள்ளம் தாயேனின் தரமாமோ. க
கடலிலும் முத்துக்கள் கிடைக்கிறது, பாதுகையிலும் முத்துக்கள் காணப்படுகின்றன. அரங்க கடலருகில் ஆரணங்கே பாதுகை நீ எம்பெருமானை கடல் வாத்சல்ய ஜலநிதி ஆறாமுதே அடியேன் உடலும் நின்பலம்பாய். அவன் ஆறாமுது அமுதக்கடல், அரங்கக்கடல் அருகில் ஆரணங்கே பாதுகை நீ முத்தம் சிந்துகிறாய் முதுவரலே எனும் தோற்றம். பாதுகாதேவியே, உன்னிடத்திலே உள்ள முத்துக்கள் ஒளிர்கின்றன. அது எப்படி இருக்கிறது? புன்முறுவல் பூப்பது போல இருக்க, முறுவல் போல இருக்க. முத்தம் சிந்துகிறாய் முறுவலதே எனும் தோற்றம், தரங்க கடல் அதுவோ தந்திடுமே முத்துக்கள். கடலிலும் முத்துக்கள் கிடைக்கின்றன. அரங்கநாகனாகிய அன்பு கடலிலும் இந்த பாதுகை முத்துக்கள் கிடைக்கின்றன. தருகின்ற ஒளிவெல் நம் தாயே நின் தரமாமோ. உலகத்திலே ஆயிரக்கணக்கான மணிகள் இருந்தாலும் பாதுகையினுடைய முத்துமணி போல ஆகுமா? தரங்க கடலதுவோ தந்திடுமே முத்துக்கள். அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? கடலிலும் முத்துக்கள் கிடைக்கின்றன என்றாலும் இந்த முத்துக்கும் அந்த முத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், இந்த முத்து மோட்சத்தை கொடுக்குமே, பாவத்தை போக்குமே. அந்த முத்து இந்த உலகத்திலேதான் ஈடுபடுத்தும். ஆனால் பாதுகையிலே முத்துக்களானது எம்பெருமானுக்கு சமீபமாக கொண்டு செல்லும், எம்பெருமானை போல் ஆக்கும், எம்பெருமான் அருளை பெற செய்யும். ஆடி ஆடி அகமகிழ்ந்து இதை பாடி பாடி கண்ணீர் பெருக செய்யும், கண்ணநீர் கைகளால் இறக்கும். எனவே அப்படிப்பட்ட அருமையான பாதுகை அந்த பாதுகையினுடைய முத்துக்களை பேசுகிறார். தரங்க கடல் அதுவோ தந்திடுமே முத்துக்கள். எனவே கடல் தரங்கம் என்று சொன்னாலே முத்துதான். கடலிலும் முத்துக்கள் கிடைக்கின்றன என்றாலும் பாதுகையை போல முத்துக்கள் இது ஆறு, அது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ என்றார் அல்லவா. பாதுகையே உன்னிடத்தில் 628 பார்க்கிறோம் அடுத்தது. பாதுகையே உன்னிடத்தில் பரமனவன் அரங்கநாத பலபலக்கும் முத்துக்கள் தமையே விதைத்திட்ட விதைகள் எல்லாம் விந்தையான விண்மீன்களாகிடுமோ. உதயமாகும் எதிர்கால கல்பங்கள் தம்மிடையே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அழகாக இந்த ஒரு வார்த்தையை ரசிகர்கள் பயன்படுத்துகிறார். லாவண்ய சிந்து என்றும் லவண சிந்து என்றும் சொல்லுகிறார். லாவண்ய சிந்து என்பது அழகு முத்து, லவண சிந்து என்பது கடல் முத்து. எனவே ரங்கநாதன் அழகன், குழல் அயலகர், கண்ணழகர், உப்பூடி எழுகமல பூ அழகர், அத்தரம் மதுரம் மதுரம் வதனம் மதுரம் சரித்தம் மதுரம் கமனம் மதுரம் ஹிருதயம் மதுரம் அசிதம் மதுரம் ரங்கனே எல்லாம் அழகு, அழகே உருவெடுத்து வந்தவனாகையினாலே பாதுகையே உன்னிடத்தில் பரமனவன் அரங்கநாதன் பலபலக்கும் முத்துக்கள் தமையே விதை. எனவே முத்துக்களாகிய விதைகளை போடுகிறானாம் ரங்கநாதன். அங்கே பாதுகையாகிய நிலத்திலே விதைகள் எல்லாம் விந்தையான விண்மீன்களாகிடுமோ. உதயமாகும் எதிர்கால கல்பங்கள் தம்மிடையே அத்தனை முத்துக்களும் நட்சத்திரங்களாக ஆகின்றன என்று சொல்லுகிறார். உருவீசிக் கொண்டிருக்கின்றன, நிரந்தரமாகின்றன என்று சொல்லுகிறார். இப்படியாக பாதுகையிலே ஒளிரக்கூடிய முத்துச் சுழல்கள் தான் நட்சத்திரங்கள். அதுவும் எப்படி? பல கல்ப காலங்கள் சிரஞ்சீவித்துவமாக இருக்கக்கூடிய விண்மீன்களாக இருந்தன சொல்லு. 629 ஒரு குரலாய் உத்தமனும் ஓரடியால் வானத்தை, ஒரு குரலாய் உத்தமனும் ஓரடியால் வானத்தை பெரு உருவால் அளந்தித்தான்
பாதுகையின் முத்துக்கள் வா நதியின் வண்ண நீக்கும் இழிகளாய் பின்மீன்கள் காணும் காட்சியதே நெட்டிப்பான் தொகையுடனே ஒரு குரலாய் உத்தமனும் ஓரடியால் வானத்தை பெரு உருவால் அளந்திட்டான் பாதுகையின் முத்துக்கள் வானதியில் வண்ண நீர் குமிழிகளாய் விண்மீன்கள் காணும் காட்சியதே இரட்டிப்பாம் தொகையுடனே வானதியில் வண்ண நீர் குமிழிகளாய் விண்மீன்கள் எம்பெருமான் இந்த உலகத்தை அளக்கிறான் ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி வண்வேண்டி உலகெல்லாம் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருக வேணமா வலியை சிறையில் வைத்த தாளாளர் ஒரு ஒரு குரலாய் உத்தமனும் ஓரடியால் வானத்தை பெருவுருவால் அளந்திட்டார் அளந்து முடிச்சிட்டான் ஒரு அடியாரே பாதுகையில் முத்துக்கள் வானதியில் வண்ணநீர் குமிழிகளாய் விண்மீன்கள் அம்பல மூல் அடுத்து ஓங்கிய திருவடி அந்த திருவடியிலே பாதுகை அந்த பாதுகையிலே முத்துக்கள் அது விண்மீன்கள் கூட்டமாக இருக்கிறது என்கிறார் வேதாந்த தேசிகன் ஜெகதீச சுதியிலே பேசும் பொழுது தாராவளிகி என்று சொல்லி நட்சத்திர கூட்டங்கள் வாமனனாக குழந்தையாக பிரம்மச்சாரியாக மானியாக இருந்த பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் விதானங்களாக இருந்தன வானத்திலே பலிசக்கரவர்த்தியினுடைய கமந்தல் நீரை பெற்று தானமாக இந்த உலகத்தை தந்தான் என்று தெரிந்த உடனே அந்த உருவமானது குள்ள உருவமானது மெல்ல மெல்ல இல்லை வேகமாக ஓங்கி உலகளந்த உத்தமனாகிறது அப்பொழுது திருவரி மேலே 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 போகிறது அப்பொழுது வானத்திலே விண்மீன்களாக அந்த திருவடியிலே உள்ள முத்துக்கள் காட்சியளிக்கின்றன அதற்கும் எப்படி இருந்தது முதலிலே அந்த வாமனனுடைய அந்த ஓங்கி உலகில் அந்த திருவடியிலே நட்சத்திரங்களாக ஆனவை முதலிலே எங்கே இருந்தது வானத்திலே விதானங்களாக இருந்தது அடுத்து என்ன ஆனது கழுத்திலே கண்டாபரணமானது அழுத்திலே என்ன ஆனது இடுப்பிலே சலங்கையானது அடுத்து என்ன ஆனது திருவடியிலே பாதச்சலங்கையானது அதே போல இங்கே வேறு விதமாக காட்டுகிறார் ஒரு குரலாய் உத்தமனும் ஓரடியால் வானத்தை பெரு உருவால் அளந்திட்டான் பாதுகையில் முத்துக்கள் வானதியில் வண்ண நீர் குமிழிகளாய் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் மாறி இருந்தன காணும் காட்சியதே ரெட்டிப்பாம் தொகையுடனே ஏற்கனவே நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த பாதுகையின் முத்துக்கள் சேர்ந்து அந்த வானத்திலே இரண்டு பங்காக ஆகிவிட்டன அதை தவிர இது நீர்க்குமிகள் கங்கை நீர் குமிகள் மாதிரியும் இருந்தது என்றும் பேசுகிறார் ஆகவே முத்து பதத்திலே முத்து படலத்திலே இந்த அருமையான காட்சிகளை நமக்கு காட்டுகிறார் சுவாமி தேசிகன் 630வது பாசுரம் பாதுகையே பெருமானின் பாதுகாப்பாளர் நீ பளபளக்கும் முத்தொழியும் பரமசத்துவ குணமன்றோ நாம் செம்மணி என்று பார்த்தோம் வெண்மணி முத்துமணி என்று பார்க்கிறோம் மரகதமணி என்று பார்க்கிறோம் இப்படி பார்க்கும் பொழுது தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் என்று அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் இங்கே முத்து ஒளியை சத்துவகுணம் என்கிறார்கள் பாதுகையே பெருமானின் பல பலக்கும் முத்தொழியும் பரமசத்துவ குணம் என்றோ பரமனுடன்
பகவதியின் விளையாட்டை ஊக்குவிக்க பரமனுடன் பகவதியின் விளையாட்டை ஊக்குவிக்க பாலினிலே சத்துவ ஒளி பச்சுகிறாய் பதமலராய் பாதுகையே பெருமானின் பாதுகாப்பாளன் நீ பல பலக்கும் முத்தொழியும் பரமசத்துவ குணமோ சத்துவ குணம் என்பது மிகச் சிறந்த குணம். அப்படிப்பட்ட குணத்தை உடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பாதுகை பரமனுடன் பகவதியின் விளையாட்டை ஊக்குவிக்க ஒரு அற்புதமான ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லுகிறார். எம்பெருமானும் எம்பெருமாட்டையும் விளையாட நினைக்கிறார்கள் பள்ளி அறையிலே அந்தரங்கமாக. அப்பொழுது இந்த லோக சம்பரக்ஷணம் சொல்லக்கூடிய உலகை பாதுகாக்கும் பொறுப்பை பாதுகாத்திலே ஒப்படைக்கிறார்களாம். அந்த பொறுப்பை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்கிறது பாதுகை, முத்துவடி காட்டி ஏற்றுக்கொள்கிறது. அது சத்துவகுணத்தின் வெளிப்பாடு. பரமனுடன் பகவதியின் விளையாட்டை ஊக்குவிக்க பாலினிலே சத்துவ ஒளி பாய்ச்சுகிறாய் பதமலராய் பாலினிலே சத்துவ ஒளி பாய்ச்சுகிறாய் பதமலராய் சத்துவ ஒளி அதாவது முத்துச்சுரர் ஒளியை சத்துவ ஒளி என்று சொல்லுகிறார். அதன் மூலம் நான் இந்த பொறுப்பை நன்றாக செய்வேன். சத்துவ ஒளி என்று சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தாக்கு ஆண்டும் இடும்ப இலை என்று சொல்வதனாலே சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்று மிக நாடி மிக்க கொள்ளது என்று எந்த ஒரு மன வேற்றுமைக்கும் இடம் கொடாமல் இந்த பொறுப்பை காப்பாற்றுவேன் என்று அந்த ஒளியாலே புன்முருவராலே தெரிவித்தார் என்று பேசுகிறார். இப்படியாக முக்தா பத்தியிலே முத்து படலத்திலே நாம் அனுபவித்து வருகிறோம், தொடர்ந்து அனுபவித்து இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனி யகுநாத்பயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சேமிக்கும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் கோட்டி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லதாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயா நித்யஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.